சங்கர் பாபா மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. முன்னாள் மாணவிகள் மூன்று பேர் புகார் அளித்ததன் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். அன்பரசன், இப்போ அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது, தகவல்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது தன்னைத்தானே கடவுள் என கூறி பள்ளி மாணவிகளுக்கு தொல்லை கொடுத்து வந்த கேளம்பாக்கம் சுஷில்கிரி இன்டர்நேஷனல் பள்ளி நிறுவனர் திருசங்கர் பாபா மீது மாமல்லபுரம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் வந்து போக்சோ வழக்கு பதிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு டிஜிபி உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த சில தினங்களாகவே சென்னையில் வந்து பள்ளிகளில் மாணவிகளுக்கு முன்னாள் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக நான்கு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக நிறைய பள்ளிகள் வந்து தங்களுக்கும் இது போன்று பள்ளியில் பணிபுரிந்த ஆசிரியர்கள் அதே போல முதல்வர்கள் போன்றவர் தங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஏராளமானோர் சமூக வலைதளங்களில் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தான் இந்த கேளம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சுஷில்கிரி இன்டர்நேஷனல் பள்ளி நிறுவனர் சிவசங்கர் பாபா வந்து பள்ளியில் படிக்கும் முன்னாள் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் அது மட்டுமல்லாமல் பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் பலர் வந்து முகநூலில் கருத்து தெரிவித்து வந்தார்கள். இந்த நிலையில் தமிழ்நாடு குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் ஆணையத்திலும் இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஏற்கனவே தமிழ்நாடு குழந்தைகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகள் ஆணையம் வந்து ஏற்கனவே இரண்டு முறை சிவசங்கர் பாபாவுக்கு சம்மன் அளித்து விசாரணை செய்தன. ஆனால் சிவசங்கர் பாபா நேரில் ஆஜராகவில்லை. அது தொடர்பாக பள்ளியின் நிர்வாகிகள், பள்ளியின் முதல்வர் போன்றோர் மற்றும் மூன்று மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டனர். மேலும் இந்த நிலையில் இவர் ஏற்கனவே ஆஜராகாததால் நேற்று வந்து தமிழ்நாடு குழந்தைகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகள் ஆணையம் சிவசங்கர் பாபா கண்டிப்பாக நேரில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பியிருந்தனர். இந்த நிலையில் அவர் வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள டேராடூன் பகுதியில் அவர் இருந்தபோது திடீரென அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்ற தகவலும் தமிழ்நாடு குழந்தைகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகள் ஆணையத்தில் வந்து அவரது தரப்பு வழக்கறிஞர் வந்து விளக்கம் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் இந்த வழக்கானது விசாரணையில் இருந்த போதிலும் இந்த நிலையில் தான் மகாபலிபுரம் காவல் நிலையத்தில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் நேற்று மாலை மூன்று பெண்கள் அதாவது முன்னாள் மாணவிகள் சிவசங்கர் பாபா தங்களுக்கு பாலியல் தொல்லை மற்றும் பாலியல் வன்கொடுமை செய்ததாக அவர் வந்து புகார் தெரிவித்தனர். இந்த வழக்கை விசாரித்த காவல் ஆய்வாளர் சிவசங்கர் பாபா வந்து உண்மையிலேயே முன்னாள் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது உண்மைதான் என தெரிய வந்தபோது அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில் அவர் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள டேராடூனில் அவர் நெஞ்சுவலி என கூறி அங்கு மருத்துவமனையில் இருப்பதாலும் மேலும் இந்த பள்ளியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவிகள் அங்கு படித்து அவர்கள் மூலம் பாலியல் தொல்லை பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டதும் தெரிய வந்திருப்பதால் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. காயத்ரி, நன்றி. அன்பரசன், வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அது குறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி. தமிழ்நாட்டில் புதிதாக 15,108 பேருக்கு கொரோனா